மக்கள் நீதி செய்திகள் செய்திகளை வழங்குவதற்காக வினாபாலா. தலைவாழை இலை போட்டு கொரோனாவை வரவேற்ற மக்கள் நல்ல தலைமையினால்தான் தொற்றை கட்டுப்படுத்த முடிந்தது என்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கணவனை இழந்த பெண்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் எஸ் கே துரைபாண்டியன் பேச்சு. தமிழகம் முழுவதும் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு தமிழக அரசும் தொண்டு நிறுவனங்களும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக போலீஸ் நியூஸ் மீடியா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சங்கத்தில் வடக்கு மண்டல தலைவியும் பிரஜோஸ் சேரிட்டியின் நிறுவனரும் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருமான டாக்டர் ஈவிலின் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட கணவனை இழந்த பெண்களுக்கு டாக்டர் ஜான் ஜோசப் பவுண்டேஷன் மற்றும் சானிடேஷன் ஃபர்ஸ்ட் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் டென்மார்க் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரீயூசபிள் நாப்கின், முகக்கவசம் மற்றும் அரிசி, மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் எஸ் கே துரைபாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கொரோனா பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார். மேலும் சானிடேஷன் ஃபர்ஸ்ட் நிர்வாக இயக்குனர் பத்மபிரியா, டாக்டர் ஜான் ஜோசப் பவுண்டேஷன் நிறுவனர் சச்சில் ஜோசப், சானிடேஷன் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டர் நிஷா கேசவன், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி உறுப்பினர் கோமலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு உதவிகளை வழங்கினர். மேலும் நிகழ்வில் பேசிய உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர், கொரோனா தொற்று மனிதர்களை தேடி வரவில்லை, மனிதர்களே தலைவாழை இலை போட்டு கொரோனாவை வரவழைத்துக் கொண்டனர் என்று பேசினார். தற்போதைய அரசு குறைந்த நாட்களில் கொரோனாவை சிறப்பாக கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது என பாராட்டு தெரிவித்தார். மேலும் 3வது அலை குழந்தைகளை தாக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் குழந்தைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானதாகும், எனவே குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக வீட்டிற்கு உள்ளேயே வைத்திருக்க வேண்டும் என அவர் பெண்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்வில் அரசாங்கத்தின் ஆலோசனைப்படி சமூக இடைவெளியுடனும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் வந்திருந்த அனைவருக்கும் கபசுர குடிநீரும் மாஸ்கும் சானிடைசரும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் போலீஸ் நியூஸ் மீடியாவின் நண்பர்கள் ஜான்சிதாஸ், சந்திரசேகர், ஜான் டேனியல், கபீர், கீதா ஷாம், ஜபஸ்டின், ஜபா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாம நினைச்சிருந்தோம்னா தடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்க ஜிஹெச்லயும் சரி, நம்ம ஜிஹெச்லயும் சரி, ஆம்புலன்ஸ்லயே நிறைய பேர் இருந்தாங்க. யாராவது அடங்குனாங்களான்னு பாருங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கனா இருக்கிறது கிடையாது. எனக்கே 2 times வந்துச்சு, 2 injection போட்டது சார், 2 times. போன மாசம் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. ஒண்ணும் இல்லை, எனக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரன்னிங் நோஸ் இருந்தது, ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தேன். ஒரு 2 days கழிச்ச உடனே நாங்க ஒன்றும் யாருக்கும் தெரியாது. பொண்ணு டாக்டர் நல்லா, அப்பா நம்ம கொஞ்சம் போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம் திருப்பி வீட்டில் இருந்துட்டு ஒன்லி 6 days இருந்தேன். 6 நாள் தான் வீட்டில் தனிமையில் இருந்து, வேறு எந்த எனக்கு எந்த இதுவும் இல்லை. பட் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருந்ததுனால எதுவும் இல்லை. அதனால நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது நாம் நம்மளாக வாங்கிக்கிட்டதான். இந்த கொரோனா வைரஸு நம்ம தேடி அது வரலை, நாம் தான் அதை கூட்டிட்டு வரோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது யாரும் நம்ம வீட்டு கதவை தட்டவில்லை, நாம் தான் அதை வா வானு தலவாழை இலை போட்டு என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போயிரு நம்ம கூட்டிட்டு இருக்கோம். இறுதியாக நம்ம தமிழக முதல்வர்கள் புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நான் அரசியல் பேசுவதல்ல, எனக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டார். ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுத்து எல்லாரும் பயந்தார்கள். பத்திரிகை துறை சேர்ந்து என்ன ஆகுமோ, தமிழ்நாடு என்ன ஆகுமோ, 7 கோடி பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேரை இழந்துருவோமோ அப்படின்னு எல்லாரும் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு திட்டமிடுதல் செய்து என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் முதலில் அவங்க தடுப்பூசி போட ஆரம்பிக்கும், தடுப்பூசிகள் அதிகமாக. அது வரைக்கும் நம்ம தடுப்பூசி போட எல்லாரும் ஒரு மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க, போடுறது கிடையாது, நிறைய தடுப்பூசி வேஸ்ட் ஆகி போச்சு. நம்ம எல்லாம் போடல, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா டாக்டர் சொல்லி தான், இல்லை வேணாம் எனக்கு தடுப்பூசி வேண்டாம் வேணாம். கடைசிக்கு தடுப்பூசி தான் இதை தடுக்கிற மருந்து அப்படின்னு தடுப்பூசி போட்டாங்க. ஆக்சிஜன் பெட்டுகளை அதிகரிச்சாங்க, டாக்டர்களுக்கு 2 சம்பளம் கொடுத்தாங்க, காவல்துறையிலுக்கு கொஞ்சம் அதிகமான சேலரி கொடுக்குறாங்க, லீவு கொடுத்தாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுனால ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டு முயற்சினால ஒரு நல்ல தலைமையினால இன்னைக்கு பாருங்க நம்ம ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டோம். தமிழ்நாடு கிட்டத்தட்ட இல்லாத மாநிலம் மாதிரி ஆகிடுச்சு.